நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபைனலாக ஒரு கார் வாங்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஒரு கார் வாங்கணும் சொல்லிட்டு இப்போ தான் நம்ம கார் வாங்கியிருக்கோம். இது நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு காரு, நம்ம குடும்பத்தில் இது ஒரு ஃபஸ்ட்டு காரு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த காரை சூஸ் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. எல்லோரும் காரில் போவாங்க, நம்ம பஸ்ஸில் போயிட்டுருப்போம், அவங்க மட்டும் ஏன் காரில் போகிறாங்க, நம்மளால ஏன் போக முடில அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கார் ஒன்று வாங்கணும் சேஃப்டியாக போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அந்த காரை வாங்கியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்னலில் தான் தேடணும். சிக்னலில் தேடும்போது சிக்னல்லே போயிடலாம், விலை கம்மியாக இருக்கும். 3 லட்சம் 2021ல 3 லட்சரூபா கையில் வச்சுட்டு சிக்னலில் வண்டி தேடினா எதுவும் சரியாக அமையல. அப்புறம் இந்த காரை பார்த்தீங்கன்னா வேகனர் அந்த டைம்லேயே நான் வந்து கடையில் ஷோரூமில் போய்ட்டு விசாரித்தேன். விசாரிக்கும்போது நல்லா தான் இருந்தது வண்டி. எனக்கு பழைய வேகனர் உண்மையிலே பிடிக்காது, அது பழசு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் புதுசு பார்த்தீங்கன்னா புது மாடல் வேகனர் வந்து எனக்கு பிடிச்சிது, பார்க்க நல்லா இருந்தது. பின்னாடியும் பார்க்க வண்டி வந்து ஒரு எக்ஸிவி மாடலில் நல்லா இருந்தது. அதனால் நான் சரி ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன், வேகனர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த காரை எடுத்துருக்கோம். இப்போ இந்த காரை இப்போ உடனே எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தை இருக்காங்க, சரி எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம இந்த காரை வாங்கியிருக்கோம், ஃபேமிலியாக போகணும் அப்படின்ட்டு. நானும் மனைவி இருக்கும்போது பைக்கில் போயிட்டு வந்துடுவோம். இப்போ தம்பி வந்ததுக்கப்புறம் சரி பாதுகாப்பாக போகணும் அப்படின்ட்டு அவனை வச்சுட்டு வண்டிலாம் போக முடில, அதனால் சரி வாங்கியே ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாங்கியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த காரை வாங்கிட்டாங்க. நிறையா காரை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணோம். பஞ்சு பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஷிஃப்ட்டு பலினோ இந்த வண்டிலாம் நம்ம வந்து இதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணோம். ஏன் பண்ணனா இது நாம் இந்த வண்டிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட நல்லாயிருக்கும், ஆனால் விலையும் அதிகமாக இருக்கும். எனக்கு பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஒரு வண்டி தேவைப்பட்டது. வீட்டில் அம்மா இருக்காங்க, பாட்டியெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஏறி உட்கார்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வண்டி வாங்கியிருந்தோம். இந்த வண்டினை பற்றிய எல்லா தகவலும் நம்ம சொல்லலாம். இந்த வண்டி எவ்வளோ ஆச்சு, நம்ம என்னென்ன அக்சசரிஸ் போட்டிருக்கோம், என்ன ஃபினான்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸில் தான் வாங்கியிருக்கோம். நம்மளால் ஒரு 7.5 லட்சரூபா கொடுத்து காரை நம்ம ரெடி கேஷில் வாங்க முடியாது, அதனால் ஃபினான்ஸில் தான் கொடுத்துருக்கோம். சரி போட்டோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸில் கொடுத்துருக்கோம். வண்டி ஆனால் நல்லா இருக்குங்க. இது வந்து 1.2 லிட்டர் இன்ஜினு, 1.2 லிட்டரில் 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த வண்டி எடுத்ததுக்கு முக்கியமான காரணங்கள் அதுவும் ஒன்று, எனக்கு அந்த 1.2 லிட்டர் 4 லிட்டர் இன்ஜின் தான் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நான் சொன்ன அந்த வண்டியெலாம் பஞ்சில், அப்புறம் வந்து மற்ற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் கொடுத்தாங்க. நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தது 2 வண்டியில் எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு, பஞ்சுக்கும் எதுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் பஞ்சு போகணுன்னா இதோட 1 லட்சரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். பஞ்சு நல்லா இருந்தது, 1 லட்சரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருந்தது. நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம ஃபினான்ஸுக்கு அது அவ்வளோ போட்டு எடுக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகி நம்ம வந்து வேகனரே எடுத்துருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணதுக்கு இதுக்கும் நிறைய டைம் எடுத்து, இந்த வண்டி சூஸ் பண்ணுறது நிறைய டைம் எடுத்து, நிறைய ஷோரூம் ஏறி இறங்கி நம்ம வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வேகனர் எடுத்திருக்கோம். வேகனருக்கே பார்த்திங்கன்னா 2 ஷோரூம் போனோம். நான் வேகனர் வாங்கணும்னு சொல்லிட்டு 2 ஷோரூம் போயிட்டு, 2 ஷோரூமில் யார் பெட்டராக கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட நம்ம இந்த வண்டியை வாங்கியிருக்கோம். வண்டி பார்க்க நல்லா தாங்க இருக்குது. நம்ம இப்போ லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ ரீசெண்டாக நம்ம வண்டி எடுத்தது வந்து ஆகஸ்ட் 17 எடுத்தோம். அதுக்கு நம்ம நண்பர்களுக்கு அதை வீடியோவில் சொல்ல முடில உடனே. இப்போ நம்ம ரீசெண்டாக லாங் ட்ரைவ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோம். நல்லா தான் இருந்ததுங்க, ஓட்டுறதுக்கு போயிட்டு வர்றது நல்லா தான் இருந்தது. நான் மேக்ஸிமம் இதில் அதிகபட்சமாக 80 ஸ்பீடில் தான் போனேன், எனக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் நான் போகல, ஒரு 80க்குள்ளே அந்த ரேஞ்சு தான் நான் ஓட்டினேன். நல்லா தான் இருக்குது வண்டி, வண்டி பார்க்க நல்லா இருக்குது. வண்டி வாங்கி நம்பர் போட்டு ஒரு 4 டேஸில் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த வண்டிக்கு வந்து ஸ்டிக்கருங்கெல்லாம் ஒட்டி நல்லாவே ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். வண்டி பார்க்க நல்லாவே இருக்குங்க. நம்ம எடுத்துருக்கிற கலர் வந்து சில்கி சில்வர் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க நல்லாவே அகலமாக நல்லா கொடுத்துருக்காங்க. பழைய வேகனர் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், இது நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கலர் பார்த்திங்கன்னா சில்கி சில்வர் எடுத்துருக்கோங்க. வேகனர் வந்து மாருதி சுசுக்கில் நல்லா மூவிங்கான வண்டி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேகனர் எடுக்கிறாங்க. அதோடைய அந்த ஃபேஸ்க்கும் வண்டி ஓட்டுற அந்த ஸ்டைல், அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனாலே நம்ம வேகனர் நிறைய பேர் எடுக்கிறாங்க. வண்டியோடைய ஓவரால் லுக்கும் நல்லாவே இருக்குது. மந்த்
மொத்தத்துலேயே இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 மேலே சேல் ஆகுது. இந்தியாவில் விற்கிற டாப் 10 கார்ஸில் பார்த்திங்கன்னா டாப் 5 இல்லைனா 6க்குள்ளே பார்த்திங்கன்னா மந்த்லி இந்த வண்டி வந்துருக்குங்க. வண்டி நல்லாவே இருக்குது. நம்ம எடுக்கிறது வந்து டாப் மாடலுக்கு அடுத்து கீழே இருக்க அந்த மாடல் ZXI மாடல். இது வந்து 1.2 லிட்டர் இன்ஜின் தான். மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக அவங்க ஃபீச்சர்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டாப் மாடலாக நல்லாயிருக்கும். அலாய் வீலு, டச் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாப் மாடலில் கொடுக்குறாங்க. இதில் வந்து அலாய்வில் வராது. நம்மளுக்கு மெயினாக பார்த்தது 1 லிட்டர் போகிறத 1.2 லிட்டர் போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வண்டி எடுத்தோம். வண்டியுடைய பிரச்சனை எல்லாம் நல்லாவே இருக்குங்க. வண்டி வந்து ஓட்டுறதுக்கெலாம் நல்லாயிருக்கு. வண்டியோட விசிபிலிட்டி நல்லாவே தெரியுது. நான் ரொம்ப நான் தான் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போனேன், பயந்துட்டு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் வண்டி ஓட்டினதுக்கப்புறம் அந்த பயம்லாம் போயிடுச்சு. லாங் ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு போனால் நல்லாவே இருந்தது. வண்டி பின்னாடி உட்கார்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டி பார்க்க நல்லாவே இருக்குங்க. சரிண்டு நம்ம எடுத்துருந்தத பின்னாடி ஃபேஸுமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்லா அகலமாகவே நிறைய திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த வண்டியை ஓவரால் எடுத்ததுக்கு நல்லாதான் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க நல்லாவே இருக்குங்க. வண்டி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், ரியர்லேருந்து பார்க்கவும் நல்லா வண்டி அகலமாக நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. வண்டியை நம்ம ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க. வண்டியை வாங்கியாச்சு. இந்த வண்டிக்கு அக்சசரிஸே நிறையா கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எது முக்கியமான உதவி தான் போட்டிருக்கோம். ரொம்ப நாள் கனவு ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அதை வாங்கி நிறுத்தியாச்சு. சின்ன வயசுலேருந்து இந்த காருங்க பைக்குங்க இது மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சரி, நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கார் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக சேலாகிற மாறுதிலேயே நம்ம அந்த காரை வாங்கியிருக்கோம். அவங்களோட சர்வீஸ் நல்லாயிருக்கும், சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம மாறுதிலே பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் அந்த காரை வாங்கியிருக்கோம். இந்த காரை வாங்கினது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த காரோடைய இப்போ இந்த ப்ரைஸ் தான் பார்த்திங்க, இதோட டாப் மாடல் ப்ரைஸ் தான் பார்த்திங்கன்னா மற்ற காருங்களுடைய இந்த செக்மெண்ட்டில் வர, அதாவது நான் பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண அந்த காருங்களுடைய பேஸ் மாடலே அப்போ தான் கிடைக்கிது. சரின்னு சொல்லிட்டு நம்ம இதே எடுத்துட்டோம். வண்டி ஓட்டுறதுலாம் நல்லா இருக்குங்க. கேமரா இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது விசிபிலிட்டிலாம் நல்லாவே இருக்குது, ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.